யாதும் ஊரே யாவரும் கேளிர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம தமிழகத்தின் பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சி தலைவராக பதவியேற்க உள்ள அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை கிளம்பி சென்னையில் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி தமிழகத்தின் பிஜேபி மாநில கட்சி தலைவராக பதவியேற்க உள்ளாங்க. இந்த நிலையில் இன்றைக்கி முதல் நாள் பயணமாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை அடுத்து சேலம் மாவட்டத்தில் சங்ககிரியில் பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை அவர்களை தூக்கிலிடப்பட்ட கோட்டை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தீரன் சின்னமலை அவர்கள் நினைவாக ஒரு மணி மண்டபமும் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தீரன் சின்னமலை அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார். அத்துடன் பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் இருக்க பிஜேபி கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையில் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பயணத்தை கோயம்புத்தூர்லேருந்து தொடங்கி திருப்பூர், பெருந்துறை, அதுக்கப்புறம் ஈரோடு, அதுக்கப்புறம் நம்ம ஊரான சங்ககிரிக்கும் வந்திருக்காரு. இதாக பாருங்கள் வீடியோவை. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ தீரன் சின்னமலை அவர்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். தீரன் சின்னமலை அவர்கள் ஏப்ரல் 17ஆம் தேதி 1756 பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காரு. இவர் ஒரு இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆவாருங்க. தீரன் சின்னமலை அவர்கள் இன்றைய ஈரோடு மாவட்டத்தில் காங்கயம் வட்டம் சென்னிமலை அருகே உள்ள மேலப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காரு. தீரன் சின்னமலை அவர்களோட தந்தை பெயர் பார்த்தீங்கன்னா ரத்தினசாமி, அதே தாயார் பெயர் பார்த்தீங்கன்னா பெரியாத்தா. தீரன் சின்னமலை அவர்களோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரிங்க. தீர்த்தகிரி அவர்கள் இளம் வயதிலேயே பார்த்தீங்கன்னா மல்யுத்தம், அதுக்கப்புறம் தடிவரிசை, வில் பயிற்சி, வால் பயிற்சி, சிலம்பாட்டம் போன்ற போர் பயிற்சிகளை சிறந்தவராக தீர்த்தகிரி அவர்கள் விளங்கினார். கொங்கு நாடு அப்போது மைசூரார் ஆட்சியில் இருந்ததால் கொங்கு நாட்டு வரிப்பணம் சங்ககிரி வழியாக மைசூர் அரசுக்கு சென்றது. ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற தீர்த்தகிரி மைசூர் அரசுக்கு செலுத்தும் வரிப்பணத்தை பிடுங்கி ஏழைகளுக்கு விநியோகித்தார். அப்போது வரி கொண்டு சென்ற வரி தண்டால்காரனிடம் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே ஒரு சின்னமலை பறித்து கண்டதாக பொய் சொல் என கூறினார். அதனால தாங்க இப்போ தீரன் சின்னமலைக்கு சின்னமலை அப்படிங்கிற பெயர் வந்து வந்திருக்கு. இதன் காரணமாக தாங்க தீரன் சின்னமலைக்கு சின்னமலை அப்படிங்கிற ஒரு பெயர் வந்திருக்கு. இந்தியாவிற்கு வியாபாரம் செய்ய வந்த பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியர் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டில் ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்க வேண்டும் என்று சின்னமலை அவர்கள் விரும்பினார். அன்றைய கேரளத்திலும் கொங்கு நாட்டின் சேலம் பகுதியிலும் இருந்த கிழக்கிந்திய கம்பெனி படை ஒன்றும் சேராவண்ணம் இடையில் பெரும் தடையாக இருந்தவர் தாங்க சின்னமலை அவர்கள். போரில் சின்னமலை வெல்ல முடியாது என்ற கண்ட ஆங்கிலேயர் சூழ்ச்சி மூலமாக சின்னமலையை கைது செய்து சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு வந்து போலி விசாரணை நடத்தி July 31, 1805 தூக்கிலிடப்பட்டார் தீரன் சின்னமலை அவர்கள். அதன் நினைவாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சங்ககிரியில் அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க. அந்த நினைவு மண்டபத்துக்கு தான் தமிழக பிஜேபி கட்சி தலைவராக பதவியேற்க உள்ள அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இப்போ போய் அதற்கான வீடியோ தொகுப்பு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் சற்று நேரத்தில் பார்த்தீங்கன்னா நினைவு தூணுக்கு வந்து சென்றுருவார். அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டுருக்காரு. இப்போ தீரன் சின்னமலை அவர்கள் இருக்க இடத்துக்கு வந்துட்டார். அந்த நினைவு தூணை பார்த்து கும்பிட்டுட்டு மரியாதை செலுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா மலர் தூவி மரியாதையை செலுத்தினார் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். சரி ஓகேங்க, நீங்கள் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ தொகுப்பின் மூலிமா நீங்கள் தீரன் சின்னமலை அவர்களை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற 16ஆம் தேதி தமிழக பிஜேபி கட்சி தலைவராக பதவியேற்க உள்ள அண்ணாமலை அவர்கள் பயணத்தில் நம்ம சங்ககிரிக்கு வந்ததே நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பின் மூலிமா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். மறக்காமல் யாதும் ஊரே யாவரும் கீழே யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். சோகே வாங்க, மீண்டும் நாம் அடுத்த வீடியோ தொகுப்பில் சந்திக்கலாம். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் இருக்க தீரன் சின்னமலை அவர்களோட நினைவு இடத்தை தான் நாம் இப்போ பார்த்தோம், அதாவது நினைவு சின்னம். இதுக்கப்புறம் தமிழகத்தின் பிஜேபி கட்சி தலைவராக இப்போ பதவியேற்க உள்ள அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் செய்தி தொடர்பாளரிடம் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம்.